रात्रि पूरा उपवास पसी मनुष्य அப்படி கேட்டு காரி துப்பு இந்த அமாவாசை மூஞ்சில அட கணக்கா கேக்க இவர் ஏன்டா ஆஞ்சனேயர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு அப்படி கேளு இவர் விழாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு விழா கொண்டாடுறாரு ஆஹா ஆஹா டேய் நீயும் மங்கமாவும் சேர்ந்துக்கின்னு நம்ம விஷயத்துக்கு தலை விடுறீங்க வாடா நல்லா இருக்காதி உடனே மாலையா புடிச்சு போட்டு வராக்கும் காசை கொடு டேயா இப்படி பிறந்தநாள் பேரை சொல்லியே வசூல் பண்ணி வைத்த கழுவறியே வெக்கமா இல்ல சித்து டேய் அண்ணா மரட்ற மங்கமாவ கூப்டே வீசி எடுத்துருவா அவ தீவியமாக என்ன பண்றா கூப்ட அனுப்பிச்சே உன்னை கண்டம் கண்டமா வெட்டி போடுவா தெரியுமா ஐயோ இம்மாட்டம் புள்ள நீ எங்கட்ட கேள்வி கேக்குற மரியாதையா காசு குடுக்கல சதக் சதக் யோ புரியாது யார் வண்டில உட்கார்ந்திருக்கான் பாத்தியா யாரப்பா இவரு புதுமுகம் புதுமுகம் ஒண்ணு இல்ல எல்லாம் தெரிஞ்ச முகம் தான் எங்கடா அறிமுகப்படுத்துற இந்த பேட்டைக்குள்ள இருக்கணும்னா இவரு தெய்வம் வேணும்ப்பா குடி காசு கொடு எதுக்காக கேள்வி கேட்டாச்சு இதுவரைக்கும் இந்த பட்டாக்கத்தை பார்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க அவரும் பொழப்பு நடத்திட்டே இருந்தாரு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு இல்ல அவ்வளவுதான் ஐயா பாடு டிங்கி என்னடா டிங்கி பட பக்கி மாமூல குடுப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு எதுக்கு ஐயா கொடுக்கணும் அவரால கஷ்டப்பட முடியலையா கேக்குறியா கேய் கேக்குறியா நீ போடா ஐயா சீமானார்டா ஏய் சீமானார்டா கண்ணில்லி கீச்சு காட்ற என்ன நடக்குதே ஐயா ஐயா எங்க நாடி சும்மா உடுப்பா மனசால் பாப்பாங்க கசங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க சீ இனிமே எங்கட்ட வந்து வச்சுக்கற போ நான் ஐயா உடுப்பா நீ போ नाचिकटन அவன்தான் எனக்கு புருஷன் நான் தான் உனக்கு புஞ்சாது போதுமா ஏய் மங்கம்மா இந்த பட்டா கட்டிய உனக்கு நல்லா புரியல பின்னால உன காபத்தா முடியும் ஆமா யோ ஏய்யா பதற திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சேனா யோ யோ ஏய்யா மூஞ்சில ஒரு மழை மீசே டா நான் நா காசு போய் எடுத்துரு இல்லன்னா மண்ணனை ஊத்தி கொளுத்தி போடுவேன் ஏய் சிவனேன்னு ஒரு சின்ன வீட்ல குடி இருந்துகிட்டு இருக்கறா காளியா தேவியும் சூரபத்மனும் இல்ல இந்த வீட்டை அலங்கரிச்சிட்டு இருக்கீங்க அது உங்க கண்ண கறிக்குதா இல்ல கண்ண கறிக்கல நெஞ்ச கறிக்குது லட்சக்கணக்கா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்ல எனக்கு ஒரு நல்ல வெத்தலைக்கு விதி உண்டா ஏண்டி இது எப்ப வாங்குன உன் பையன் பிறந்தநாள் அன்னைக்கு வாங்குறதா இது அது என்ன கேட்காதீங்க உங்க வேலைக்காரன கூப்பிட்டு கேளுங்க அடே அப்பா சமூவா ஓ என்னடா ஆட்டை வெச்சிட்டு வர முன்னால வந்து நில்றா மறையறா ஆமா இந்த வெத்தலை எப்ப வாங்குனே? காலையில வாங்குறதுங்க. எவ்வளவு வாங்குனே? ரெண்டு ஜவுளி. ரெண்டு ஜவுளியா? இடுப்புல கட்டிக்க. ரெண்டு கவுளின்னு சொல்லி பேரடா. ஆமாங்க மறந்து போச்சுங்க. கவுளி கவுளி. ஆ கவுளி. செவுத்துல. ஏ தங்கரி. மூணு வேளை சாப்பாடு இந்த வெத்தலை பாக்கம் தவிர இந்த வீட்டு நாய் வேற எந்த சுகத்தை கண்டா? அதாவது ஒழுங்கா கொடுக்கப்படாது. இவ்வளவுதான் என்னுடையது. அது கூட ஏன் கொடுக்கறே? வேற யாராவது வேணும்னா அவங்க வீட்ல போய் சாப்பிடுங்க.
நீ ஏண்டி பேச மாட்டே? ஏன்னா என் கருப்புப்பா. என்னடா நீ கேட்டுக்கிட்டு இருக்க? போடா. இவன் முன்னால வச்சு கருப்பு பணம்னு சொல்லிட்டானே, இவன் பெரிய நியூஸ் பேப்பர் ஆச்சு, கண்டரத்துல எல்லாம் போய் வச்சப்பா. என் கருப்பு பணம் பூரா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீ பேச வேண்டியதா, நான் கேட்க வேண்டியதா? தம்பி இந்த முள்ளால சாப்பிடு, முள்ளால தாங்காதம் இல்லையே. எப்பனே உன் பேர் ஒரு பில்லு கூட இல்லையே. நீ ஏதுனே, நீ ஏதுனே எப்பா இங்கேயே இரு, இங்கேயே இரு. அம்மா இங்கே இருந்து கேட்டாலும் பரவாயில்ல, நீ பத்தி நடந்தா போதும். ஒரு பெரிய தெப்ப குளத்தை வெட்டி அதுக்குள்ள ஒண்ணு தூக்கி போட்டு அத்தனை பணத்தை உன் மேலையும் போட்டுறேன். ஆளை பாரு, ஒரு அரசாங்க கட்சியை நான் விலைக்கு வாங்க போறேன். அது எதுக்குங்க பேசாம ஒரு தெருவை வளர்த்து என் பேரால சத்திரம் கட்டிருங்க. சத்திரம் ஐயே கெத்தனமா, அது எங்க போகும் புத்தி பரதேசி. இன்னொரு வில்லு வரப்போகுது. அது மட்டுமா, அதோட சேர்ந்து அப்புறம் ரெண்டு பத்திரிகை நடத்துவேன். அந்த பத்திரிகை வச்சுட்டு அரசாங்கத்தை அப்படின்னு மகன் தானே? இல்ல இல்ல, மகன் அவன் எங்க போனானோ.